இந்த பக்கம் சும்மாதான். ஏ சாரா, உனக்கு நான் சொல்லவே இல்லல்ல, இளங்கோவன் நானும் ரொம்ப தோஸ் ஆயிட்டோம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அப்புறம் நான் என்னமோ சொல்லிட்டு வந்தேனே, நம்ம பவித்ராவுக்கு மாப்பிள்ள பார்த்து முடிவு பண்ணியாச்சு. ஹலோ பவித்ரா மாப்பிள்ள நீ பாக்கணும்ல, வாள வாள போலாம் வா. இதால மாப்பிள்ள வீடு, வா இறங்கு உள்ள வாழ. அடே வாங்க வாங்க. வணக்கம். உட்கார் வாழ, உட்கார்ல. கற்பகம் யார் வந்திருக்கான்னு பாரு. பவித்ரா எங்க உள்ள இருக்கா? உள்ள இருக்காளா? அம்மா பவித்ரா கண்ணு. என்னப்பா இங்க வாழ? பவித்ரா கண்ணு, உனக்கு மாப்பிள்ள பார்த்தாச்சுல, மன்னிப்போ. நீ சாப்பிடல, சாப்பிடு கொஞ்சம் பேரு. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. என் பொண்ணி சேர்த்துதான் சொல்றேன், ஏதாவது தப்பு தண்டா நடந்துச்சுன்னா அப்புறம் இந்த வில்லவராய கொலகாரனா மாறிடுவான். நான் கொலகாரனா மாறது நியாயமால? நீயே சொல்லல, என் கண்ணுல கண்ணீர் வரலாமால? நான் பாவம்ல. ஏலே என் பொண்ணுக்கு நீ அண்ணன் மாதிரில, இந்த அப்பனுக்காக என் பொண்ண நோட்டம் பார்த்து சொல்லல. என்னல சாப்பிடல, சாப்பிடு. என்ன சாப்பிடாம கை கழுவிட்டீங்க? இதுக்கு மேல சாப்பிடறோம் மனுஷனால. எல்லாரும் பொட்டத்துல கண்ணை கசக்கிட்டு என்ன பவித்ரா மறந்துடுமோன்னு பயமா இருக்கு. புலம்பாம சும்மாரு, பொம்பளை மனசு உனக்கு தெரியாது. ஒரே ஒரு தடவை பவித்ராவை கண்ணால பார்த்து பேசிட்டேன்னா இந்த மாதிரி எல்லாம் புலம்ப மாட்டேன். சரி, இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு கொல்லக்கதவை திறந்து வச்சிருக்கேன், வந்து பார்த்து பேசிட்டு போ. எங்கல வாங்க சொல்றேன்.